வருகிற மார்ச் 8 மகா சிவராத்திரி அன்று மகா அவதார் பாபாஜியின் மகாகிரியா யோகம் பயிற்சி ஈரோட்டில் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் வழங்கும் கௌதம் வாசுதேவன் இயக்கத்தில் வருண் நடிக்கும் ஜோஸ்வா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஆன தீபிகா படுகோனே இப்ப பிரெக்னண்டா இருக்கிறதா சோசியல் மீடியா பக்கத்துல ஃபேன்ஸ் கிட்ட அனௌன்ஸ் பண்ணிருந்திருக்காங்க. வாங்க அதை பத்தி இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுப்போம். ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோனே அப்படின்னு சொன்னாலே ஒன் ஆஃப் தி டாப் ஆக்ட்ரஸ் பாலிவுட். பல்வேறு பாலிவுட் பிலிம்ஸ்ல நடிச்சிருந்தாலும் தமிழ்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து கோச்சிரியன் படத்துல நடிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா பாலிவுட் ஹாலிவுட் அப்படின்னு சொல்லி இந்த லாங்குவேஜஸ்ல ரொம்ப கான்ஸ்டன்டா நடிச்சிருந்திருப்பாங்க. ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோனே 2019 ஆக்டர் ரன்வீர் சிங் மேரேஜ் பண்ணிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க. ராம்லீலா அப்படின்ற படம் மூலியமா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும் போது அந்த சமயத்துல ரெண்டு பேருக்குள்ளயும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதை பத்தி ஃபேமிலி கிட்ட எடுத்து சொல்லி ரெண்டு பேருமே சேர்ந்து செம்ம கிராண்டா அவங்களுடைய மேரேஜ் நடத்திருந்தாங்க. 2018 காதலிச்சு திருமணம் பண்ணாலும் சரி, திருமணத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. சோ இயர்ஸ் பாஸ்ட், ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. எப்ப குழந்தை பெத்துக்கு போறீங்க அப்படின்னு கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சிருந்தாங்க இல்லையா. அதை தொடர்ந்து தங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல வி ஆர் பிரெக்னன்ட் அப்படின்றத சொல்லாத விதத்துல குழந்தைங்களுக்கு பிடிச்ச பலூன்ஸ், ஹார்ட் அண்ட் கிஃப்ட்ஸ், குழந்தைங்களோட டிரெஸ்ஸஸ் அப்படின்னு ஒரே பிக்சர்ல அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்றத பத்தி ஷேர் பண்ணிருந்திருக்காங்க. இந்த ஒரு போஸ்டுக்கு பல்வேறு தரப்பினர் கங்கராச்சுலேஷன். இந்த விஷயத்தை கேட்ட உடனே ரன்வீர் சிங்கோட முகம் கூட மாறி இருந்துச்சு. அதே சமயத்துல ரியாக்ட் பண்ணிருந்தாங்க, ஓ அப்ப நான் பேக்கப்காக தானா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்த போது இப்போ இல்ல பேபி அது அப்போ அப்படிங்கிற மாதிரி ரிப்ளையுமே பண்ணிருந்தாங்க. ரொம்ப கூலா தீபிகா. பட் எண்ட் ஆஃப் தி டே ஆக்டர் ரன்வீர் சிங் மாதிரி இந்த அளவுக்கு ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு அது அவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு அவங்க போக்குல விடுற ஒரு கேரக்டர் அப்படின்றது ரன்வீர் சிங் கிட்ட மட்டும்தான் இருக்கும். எல்லாத்தையுமே அவர் மன்னிச்சிட்டாரு. ப்ராபப்ளி இந்த ஒரு குவாலிட்டி தான் ஆக்ட்ரஸ் தீபிகா படுகோனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும் போல. சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல்வேறு விதமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க இந்தியா கிளட்சோட இணைஞ்சிருங்க. வருகிற மார்ச் 8 மகா சிவராத்திரி அன்று மகா அவதார் பாபாஜியின் மகாகிரியா யோகம் பயிற்சி ஈரோட்டில் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் வழங்கும் கௌதம் வாசுதேவன் இயக்கத்தில் வருண் நடிக்கும் ஜோஸ்வா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.